வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவும் ஃபிசிக்ஸில் ஒரு ப்ராப்ளம் போட்டோம்னா அதுக்கு ஆன்சர், அதாவது சரியான ஆன்சர் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் இல்லையா? ஆனால் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். உதாரணத்துக்கு டிஎன் ஸ்டேட் போர்டில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் யூனிட் 7 வேவ் ஆப்டிக்ஸில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதில் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மேக்னிஃபிகேஷன் 100, டியூப் லென்த் 6.5 சென்டிமீட்டர், ஆப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் அது 0.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஐபீஸ் அதாவது கண்ணருகு வெளியினுடைய குவிய தூரம் கேட்டிருக்காங்க. இதுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஆனால் புக்கில் இருக்க சமன்பாட்டை பயன்படுத்தினீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 3.25 சென்டிமீட்டர்னு வரும். இப்போ இது ரெண்டில் எது சரி? இது ரெண்டுமே சரிதான். இது மட்டும் இல்லை, இன்னொரு ஆன்சரும் நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்போம், இதுக்கு ஆன்சர் 2.2 சென்டிமீட்டர், அதாவது 2.1666 வர முடியும். அப்போது ஒரு கணக்குக்கு 3 ஆன்சர் வர முடியுமா? வர முடியும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது, தப்பான ஆன்சர் கொடுத்தா நிறைய ஆன்சர் கொடுக்கலாம் சார் அப்படின்ட்டு. ஆனால் மூணுமே சரியான ஆன்சர் தான். அது ஏன் இப்படி வருது? இப்போது ஸ்டேட் போர்டில் கேட்டால் இந்த ஆன்சர் போடணும், நீட் ஜேஇயில் கேட்டால் என்ன சார் பண்ணுறது, இதில் எந்த ஆன்சர் சார் எடுத்துக்கிறது அப்படிங்கிற குழப்பம் வரும். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போடுறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பாருங்கள். சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ராப்ளத்துக்கு போவோமா? இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா நமக்கு முக்கியமாக இந்த கான்செப்ட், மைக்ரோஸ்கோப்பினுடைய அதாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பினுடைய கான்செப்ட் அதாவது ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியணும். ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போடைய மேக்னிஃபிகேஷன் அதாவது ஒரு பெருக்கம் அப்படிங்கிறது எப்படி அமையும்? எம்ஓ இன்ட்டு எம்இ அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸோட மேக்னிஃபிகேஷன் அதாவது பொருளருக்கு வில்லையினுடைய பெருக்குதிறன் இன்ட்டு கண்ணருகு வில்லையினுடைய பெருக்குதிறன். இப்போ கண்ணருகு வில்லையினுடைய ஒரு பெருக்கம் எம்இ ஈக்குவல் டு 1+D/FE அப்படின்னு தெரிவிச்சிருப்போம். இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸு ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கும்போது. அடுத்து இந்த இமேஜ் வந்து ஈரிலா தொலைவில் இருக்குது, ரிலாக்ஸ்ட் ஐ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ எம்இ ஈக்குவல் டு D/FE. அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இந்த ரெண்டில் எந்த சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எம் இன்ஃபினிட்டி அதாவது இமேஜ் வந்து முடிவில்லா தொலைவில் இருக்கும் பொழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்? இதை எடுத்துக்கணும். அடுத்து அப்ஜெக்டிவ் லென்ஸோட பொதுவான சமன்பாடு எம்ஓ ஈக்குவல் டு -VO/UO. இதில் 1/F ஈக்குவல் டு 1/V-1/U அப்படிங்கிற ஈக்குவேஷனை பயன்படுத்தினீங்கன்னா 1/U0 ஈக்குவல் டு 1/V0-1/FO அப்படின்னு வரும். அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா -VO இன்ட்டு இதுக்கு மேலே இதை சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -VO/VO ஒன்றுன்னு வந்துடும், -VO இன்ட்டு 1/FO, therefore VO/FO. அப்போ மிக சரியான சமன்பாடு ஒரு கூட்டு நுண்ணோக்கிக்கு அப்படிங்கிறது எம் ஈக்குவல் டு, சரியாக சொன்னால் எம் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு எம்ஓ, நமக்கு என்ன வந்திருக்கு இங்கே -1 -VO/FO
இன்ட்டு இது இமேஜ் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டு இதை தான் பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடாது. டி பை எஃப்இ. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த், குவிய தூரம். இது எஃப்ஓங்கிறது அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த், குவிய தூரம். டியூப் லென்த் அப்படிங்கிறது ஒரு லென்ஸுக்கும் இன்னொரு லென்ஸுக்கும் உள்ள தொலைவு. இதை தான் எல்லுன்னு சொல்லணும், இதை இந்த டிஸ்டன்ஸை தான் எல்லுன்னு சொல்லணும், சரியா? இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா விஓங்கிறது என்னன்னு பாருங்க, இது எல்லு அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எல்லுனா எல் மைனஸ் எஃப்இன்னு வரணும். அப்போ விஓ ஈக்குவல் டு எல் மைனஸ் எஃப்இ. இதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் விஓக்கு மேலே என்ன பண்ணும், எல் மைனஸ் எஃப்இ பை எஃப்ஓ இன்ட்டு டி பை எஃப்இ. இதுதான் மிகச்சரியான சமன்பாடு. இப்போ இதில் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 100 ஈக்குவல் டு மைனஸ் ஒன் மைனஸ் எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6.5 சென்டிமீட்டர் மைனஸ் எஃப்இ தேவை பை எஃப்ஓ 0.5 இன்ட்டு டி பை எஃப்இ. டிங்கிறது ஸ்டாண்டர்ட் வேல்யூ, ஞாபகம் வச்சுக்கணும், அது 25 சென்டிமீட்டர் எஃப்இ. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1, 2, 3 அப்படியே நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ மைனஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், -100 ஈக்குவல் டு, அப்போ இந்த மைனஸ் போயிடுமா, 1 இருக்கு, இந்த 0.5 காமனாக எடுத்துங்க, 0.5 இப்போ இங்கே 1 இருக்கிறதுனால ஒரு 0.5 வரும், மைனஸ் 6.5 இங்கே மைனஸில் இருக்கிறதுனால இது என்ன ஆகிடும், ப்ளஸ் எஃப்இ அப்படின்னு வரும். இன்ட்டு 25 பை எஃப்இ. இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா, இங்கே 100 இருக்குது, இங்கே 0.5 இருக்குது, அப்போ 50 ஆகிடும், 50 எஃப்இ மைனஸ் 50 எஃப்இ மைனஸ் 50 எஃப்இ ஈக்குவல் டு 0.5 இன்ட்டு 25 என்ன வரும், 12.5. அடுத்து மைனஸ் 6.5 இன்ட்டு 25, தேர்ஃபோர் மைனஸ் 162.5. அடுத்து என்ன இருக்கு, 25 இன்ட்டு எஃப்இ, அது ப்ளஸில் இருக்கு, ப்ளஸ் 25 எஃப்இ. இப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 50 இருக்கு, இது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துகிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், தேர்ஃபோர் மைனஸ் 75 எஃப்இ ஈக்குவல் டு மைனஸ் 162.5 ப்ளஸ் 12.5 என்ன ஆகும், மைனஸ் 150 அப்படின்னு வந்துடும். தேர்ஃபோர் இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், எஃப்இ ஈக்குவல் டு என்ன வரும், 150 பை 75, அப்போ 2 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். அப்போ நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஆன்சர் 2 சென்டிமீட்டர் அப்படின்றது கரெக்டு. சரி, அப்போது 3.25ன்றது என்ன சார், உண்மையிலேயே இந்த டிஸ்டன்ஸ் தான் எல்லு, ஆனால் நம்ம புக்கில் என்ன எடுத்திருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸை எல்லுன்னு எடுக்கிறாங்க. எப்படி சார் அது, அவங்க என்ன சொல்கிறாங்க, எஃப்இ வந்து நெக்லிஜிபிள், எஃப்ஓ நெக்லிஜிபிள். எதை கம்பேர் பண்ணுறப்போ,
எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ, இந்த நீளத்தை கம்பேர் பண்ணுறப்போ இதுவும் இதுவும் நெக்லிஜிபிள். அப்போ என்ன பொருள், இது இன்னும் இப்படி இருக்கணும், அட்லீஸ்ட் 100 times ஆகுது இருந்தால் தான் நெக்லிஜிபிள்னு சொல்ல முடியும். இங்கே வந்து எல்ல 6.5 கொடுத்துட்டு எஃப்ஓ 0.5 கொடுத்தா இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 வந்துடும். இப்போ 6.5 7 வேறு வேறு தான், அதை நெக்லிஜிபிள்னு சொல்லி நம்ம விட முடியாது. அதனால தான் ஆன்சர் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், ஏறத்தாழ சரியான விடை வரணும், ஃப்ராக்ஷனில் மட்டும்தான் வித்தியாசம் வரணும்னா இந்த 6.5 இதோட வெரி வெரி லார்ஜராக இருக்கணும். ஒரு மைக்ரோஸ்கோப்போட ஸ்டாண்டர்ட் டியூப் லென்த் நீங்கள் நெட்டில் ப்ரௌஸ் பண்ணால் கூட தெரியும், 16.5 centimeter மினிமம், அது இன்னும் அதிகமாக இருக்கலாம். இப்போது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன செஞ்சுருக்காங்க, எல்ல இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக இதுதான் எல்லுன்னு எடுத்ததுனால எம் அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் லென்ஸோட எம் எப்படி இருந்திருக்கும், எம்ஓ ஈக்குவல் டு L/FO அப்படின்னு வந்திருக்கும். அப்போ எம்இ வந்து எதை எடுத்துக்கணும், நம்ம எம்இ வந்து D/FE எடுத்துக்கணும். தேர்ஃபோர் எம் ஈக்குவல் டு என்ன வரும், எம் ஈக்குவல் டு L/FO இன்ட்டு D/FE வரும். ஏன்னா இதையும் இதையும் நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புக் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எம் ஈக்குவல் டு 100 ஈக்குவல் டு எல் 6.5/0.5 இன்ட்டு 25/FE. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 100 × 0.5 வந்து 50 ஆகிடும், இன்ட்டு எஃப்இ, தேர்ஃபோர் 50 FE ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6.5 × 25 = 162.5 அப்படின்னு வரும். Therefore, FE equal to 162.5/50. இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், FE equal to 3.25 யூனிட் சென்டிமீட்டர். அப்போ இந்த ஆன்சர் சரியா தவறா, இதுவும் சரிதான் இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது. ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, திரும்பவும் சொல்கிறேன், அந்த சிம்பிள் பெண்டலம் ப்ராப்ளம் லிங்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதுலேயும் இதே பிரச்சனை தான் இருக்கும். L/G L θ/G sin θ ஒன்று தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால அங்கேயும் எரர் வரும். ஓகே, அடுத்து இப்போ இந்த ரெண்டு ஆன்சரு சரி சார் ப்ரூவ் பண்ணிட்டோம், இந்த ஆன்சர் எப்படி சார் அப்படின்னா, ஓகே இப்போ இந்த மூணு ஆன்சரில் இது ரெண்டையும் செக் பண்ணிட்டோம், ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ரெண்டுமே சரிதான், அது ஏன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து மூணாவது ஒரு ஆன்சர், இது சரியா ஏன் அப்படி வருது அப்படின்றதையும் பார்த்துருவோம். டக்ளஸ் சி ஜான்கோலி அப்படின்றவருடைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கூட மேக்னிஃபிகேஷன் பவருக்கு ஈக்குவேஷன் ஒரு அப்ராக்சிமேஷனை வச்சு தான் அவரும் டிரைவ் பண்ணியிருக்காரு. என்ன அப்ராக்சிமேஷன் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஆப்ஜெக்டு, இந்த ஆப்ஜெக்டு அப்ஜெக்டிவ் லென்ஸ்லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸு யூன்னு வச்சுருக்கோம். நம்ம நார்மலாக மைக்ரோஸ்கோப்பில் இந்த பாயிண்ட் வந்து நியர்லி ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஃபோக்கஸ்க்கு பக்கத்தில் இருக்கும் மோர் ஆர் லெஸ். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, யூஓ ஈக்குவல் டு யூஓ ஈக்குவல் டு எஃப்ஓ, ஏன்னா அந்த டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிறாரு. அப்போ இங்கே என்ன வரும், எம்ஓ ஈக்குவல் டு -VO பை யூஓக்கு பதிலாக FO போட்டுறோம். Therefore, நமக்கு என்ன ஈக்குவேஷன் வரும், எம் ஈக்குவல் டு எம்ஓ, அதாவது -VO/FO இன்ட்டு
டி பை எஃப்இ அப்படின்னு வரும். இங்கே ஆல்ரெடி இது இந்த பக்கம்தான் இருக்கு, அதனால மைனஸ்னு எடுத்துக்கணும் இந்த எஃப்ஐயும். தேர்ஃபோர் இது பாசிட்டிவாக மாறிடும். அதனால் ஃபைனல் ஈக்குவேஷன் எம்இ ஈக்குவல் டு விஓ பை எஃப்ஓ இன்ட்டு டி பை எஃப்இன்னு வரும். நமக்கு தெரியும் விஓ ஈக்குவல் டு என்னன்னு போட்டோம், எல் மைனஸ் எஃப்இ. தேர்ஃபோர் அவர் என்ன கொண்டு வந்திருப்பார்னா, எல் மைனஸ் எஃப்இ பை எஃப்ஓ இன்ட்டு டி பை எஃப்இ அப்படின்னு கொண்டு வந்திருப்பார். இப்போ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், எம் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு எல் 6.5 மைனஸ் எஃப்இ பை எஃப்ஓ 0.5 இன்ட்டு 25 பை எஃப்இ. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 50 எஃப்இன்னு வரும். 50 எஃப்இ ஈக்குவல் டு 6.5 இன்ட்டு 25 162.5 மைனஸ் 25 எஃப்இ. அப்போ என்ன ஆகுது, இது இந்த பக்கம் சின்ன ப்ளஸ் ஆகிடுமா. தேர்ஃபோர் 75 எஃப்இ ஈக்குவல் டு 162.5 வருது. இங்கே என்ன வந்துச்சு, 75 எஃப்இ ஈக்குவல் டு 150 வந்துச்சு. இப்போ 75 எஃப்இ ஈக்குவல் டு 162.5 வருது. தேர்ஃபோர் எஃப்இ ஈக்குவல் டு 162.5 பை 75. தேர்ஃபோர் எஃப்இ ஈக்குவல் டு இதை டிவைட் பண்ணின என்ன வரப்போகுது, 2.16666 வந்துகிட்டே இருக்கும், இவ்வளவு சென்டிமீட்டர். அதனால தான் 2.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுவும் கரெக்டு. ஸோ நம்ம என்னென்ன பார்த்தோம், இந்த ஒரே கணக்குக்கு 2 சென்டிமீட்டர், 3.25 சென்டிமீட்டர், 2.2 சென்டிமீட்டர் எல்லா ஆன்சருமே சரிதான். நம்ம எந்த புக்கை ஃபாலோ பண்ணுறன்றதை பொறுத்தது. அது சரி சார், இப்போ நீட்டு ஜெய் படித்தா நான் என்ன சார் பண்ணுறது, அதுக்கு தான் நாம் நிறைய ரெஃபர் பண்ணணும். இங்கே யூனிட் எழுதலை இல்லையா, எல்லாமே சென்டிமீட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நான் செய்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவு என்கரேஜ்மெண்ட்டு தேவை. ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.